Hi, hello, welcome. நான் இப்போ டீஃபா ஷாப்பிங்கில் இருக்கேன். டீஃபாவில் ரெகுலர் எபிசோட்ஸில் இங்கே இருக்க ப்ராடக்ட்ஸ், அதனுடைய குவாலிட்டி, ப்ரைஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அதே மாதிரி இன்னைக்கு எபிசோடில் நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராடக்ட் பற்றி தான் சொல்ல போகிறேன். அதுதான் ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ். ஸோ ஹேண்ட்பேக்ஸ் பற்றி, டீஃபாவில் இருக்க கலெக்ஷன்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க என் கூட ஷாப்பிங் போகலாம். ஹேண்ட்பேக் கலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் பஞ்சமே இல்லைங்க. இந்த ஒரு போர்ஷன் ஃபுல்லாகவே வந்து ஹேண்ட்பேக்ஸ் தான் இருக்குது. நான் இப்போ உங்களுக்கு ஒன்று ஒன்றா ரேட்டோட குவாலிட்டியோட சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட், இந்த பேக் எனக்கு இது பார்த்தோன்னே என்னுடைய கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த பேக்கோட லெதர் குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் இதில் வந்து சைடில் பிரெத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஜிப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு மேக்ஸிமைஸ் பண்ணிக்கணுமோ, இல்லை நீங்கள் எவ்வளோ திங்ஸ் வைக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஜிப்பும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஸ்மூத்தாக இருக்குது, ஸ்டக் ஆகாமல் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. அண்ட் இதுக்குள்ளே ஒரு ரேக் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு வேணுங்கிற கார்ட்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இங்கே மொபைலு, ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன ஐட்டம்ஸ் வைக்கணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது பேகு. அண்ட் இங்கேயும் வந்து நீங்கள் காயின்ஸ் ஆர் மணி அந்த மாதிரி எது வேணால் வச்சுக்கலாம். அண்ட் பேக் சைட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஜிப் கொடுத்துருக்காங்க. ஸோ எமர்ஜென்சி பர்பஸ்க்கு அந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். லெதர் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது. அண்ட் இதனுடைய கலர் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, ஒரு ரொம்ப ஸ்டைலாக இந்த மாதிரி போட்டுக்கலாம். அண்ட் இதனுடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 920 ருபீஸ். என்ன தான் கலர் கலராக போட்டாலும் பிளாக்கை பார்த்தோன்னே ரொம்ப பிடிக்கும்ல. இது பாருங்களேன் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்கேன். ட்ரஸ்ட் மீ, இது தொட்டு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இதனுடைய லெதர் குவாலிட்டி. அண்ட் இதில் வந்து நிறைய ரேக்ஸ் கொடுத்துருக்காங்க, இதுக்குள்ளே காயின்ஸ் வச்சுக்கலாம். இது ஒரு ரேக் இருக்குது. அண்ட் இது ஓப்பன் டைப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, ஈஸியாக வந்து இப்போ மேக்னெட் இருந்துன்னா கொஞ்சம் கஷ்டம், இது வந்து நல்ல லைஃப் வரும். அண்ட் இதுக்குள்ளேயும் வந்து ஒரு ஜிப் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ரேக்ஸ் இருக்கிறது வந்து ஆஃபீஸ் போகிறவங்க கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து இது ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இதனுடைய மெட்டீரியல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, உள்ளே வந்து நீங்கள் நிறைய திங்ஸ் வச்சுக்கலாம். இது வந்து ஒன் ஆஃப் தி ரேக் தான். அண்ட் இதுலேயுமே வந்து சைட் பார்ட்டிஷன் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு வேணுங்கிற திங்ஸ் வச்சுக்கலாம். அண்ட் இதில் செகண்ட் ஜிப் வந்து ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது. இதில் நீங்கள் காஸ்ட்யூம் கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம், ஏதாவது ஒரு நாள் போய் ஸ்டே பண்ணுறீங்க அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் இன்னொரு ரேக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேக்லேயே வந்து 3 ரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களோட திங்ஸை வந்து ஸ்பெசிஃபிக்காக எங்கெங்கே வைக்கணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். அண்ட் ஸ்பேசியஸாகவும் இருக்குது. பேக் சைட் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஜிப் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆல் இன் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஒரு பேக் எடுத்துகிட்டு போனால் நமக்கு எல்லா திங்ஸும் வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கிளம்சி ஆகிடும். பட் இந்த மாதிரி பேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதனுடைய ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 752 ருபீஸ். இந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான பேக் வந்து 750 ருபீஸ்க்கு கண்டிப்பாக வெளியில் எங்கேயுமே கிடைக்காது. அண்ட் இங்கே சைட்லேயும் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஜிப் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மல்டி பர்பஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது, நல்லா இருக்குல்ல, ஸ்டைலாக இருக்குல்ல. அண்ட் இதனுடைய கலரை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், ஒரு பார்ட்டிக்கு எடுத்துகிட்டு போகலாம், ஒரு எலகண்ட்டாக இருக்கும், உங்களோட காஸ்ட்யூமே சூப்பராக காட்டும். அண்ட் இந்த டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப சாஃப்டாக ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது. அந்த ஸ்பாஞ்சுமே வந்து சீக்கிரமாக பிஞ்சு போகாத அளவுக்கு ரொம்ப குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கோல்டன் மெட்டல் வந்து இந்த பேக்கு இன்னுமே அழகு கொடுக்குது. இந்த ஜிப் பாருங்களேன், அதனுடைய குவாலிட்டி. இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்து பேக்குக்கு கொடுத்தாங்கனாவே ரொம்ப அழகாக இருக்கும். இதில் வந்து கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, இதில் நீங்கள் செப்பரேட்டாக நீங்கள் எவ்வளோ திங்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ ஒரு டிஃபன் பாக்ஸ்லேருந்து ஏதாவது குழந்தைய நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அந்த மாதிரி நிறையா திங்ஸ் வச்சுக்கலாம். இதில் வந்து ஸ்லிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஷோல்டர் பேக்காக மட்டும் இல்லாமல் ஸ்லிங் பேக்காக லாங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே உள்ளே இருக்க கிளாத்தோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது, அவ்வளோ சீக்கிரம் இதெல்லாம் பிஞ்சு போகாது. அண்ட் இதில் ஜிப்பும் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. இதனுடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1999. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு பார்ட்டி வேர் பேக் வந்து 2000க்கு இவ்வளோ அழகாக கிடைக்கும் அப்படின்னா
அது இந்தியாவோட பெஸ்ட் ப்ரைஸ் டீஃபாவில் மட்டும்தான் கிடைக்கும். இந்த கோல்டன் கலரில் இது மட்டும் இல்லாமல் கிரேவும் இருக்குது, இந்த இதே ஸ்டைலில் கிரேவும் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன கலர் ப்ரிஃபரபிளோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்து நான் உங்களுக்கு என்ன காட்ட போகிறேன்னா, இந்த பேக் யூஸ்வலாக வந்துட்டு பிளாக் மட்டும் இல்லாமல் மெரூனுமே காமன் கலராக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் இந்த பேக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுலேயும் வந்து மூணு கம்பார்ட்மெண்ட் இருக்குது. அண்ட் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக திங்ஸ்லாம் வச்சுக்கலாம். ரொம்ப வந்து நிறைய பொருள் இருக்கும்போது கிளம்ஸியாக ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு போகும்போது கண்டிப்பாக கொஞ்சம் லைட் வெயிட்டடாகவும் இருக்கும், லுக்காகவும் இருக்கும். அண்ட் எங்கேயாவது வச்சுட்டா சீக்கிரம் அழுக்காயிருமோ அந்த மாதிரி பயம்லாம் இருக்காது. ஏன்னா இந்த லெதர் வந்து ரொம்ப நீட்டாக கொடுத்துருக்காங்க, அவ்வளோ சீக்கிரம் பிஞ்சும் போகாது, உங்களுக்கு ஃபேடும் ஆகாது, ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. இதனுடைய ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 795 ரூபீஸ். இது வந்து ஒரு என்ன சொல், ரொம்ப ராயலான லுக்கில் இருக்குது இந்த பேக் பாருங்களேன். இது கலர் வந்து பெய்ஜ் கலரும் இல்லாமல் ஒரு மாதிரி கிரேவும் இல்லாமல் மிக்ஸ்டு க்ரீன் கிரே பெய்ஜில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பவ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு இந்த மாதிரி இருக்கிறது இப்போ ஃபேஷனாக போயிட்டுருக்கு எல்லாத்துலேயுமே. ஸோ ஹேண்ட்பேக்லேயும் இந்த மாதிரி ஒரு பவ் கொடுத்துருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் வந்து நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் வந்துட்டு ஸ்லிங் இருக்குது. இந்த மாதிரி பேக்ஸ்லேயும் மூணு கம்பார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ உங்களோட திங்ஸ் வந்து நீங்கள் நீட்டாக அலோகேட் பண்ணி வச்சுக்கலாம். பேக் பார்க்குறதுக்கு தான் சின்னதாக இருக்கே தவிர உள்ளே ஓப்பன் பண்ணும்போது நல்ல ஸ்பேஸாக இருக்குது. நீங்கள் இதை பார்த்தீங்கன்னாவே தெரியும். இதோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 560 ரூபீஸ். ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. அண்ட் எனக்கு அடுத்த கலெக்ஷன் பிடிச்சது வந்து இது. யூஸ்வலாக வந்து பேக்னால் இந்த ஷேப்பில் தான் இருக்கணும் அப்படின்னு இல்லாமல் ஒரு பல்ஜாக இருக்கிற பேக்ஸ் வந்து உண்மையாகவே யூனிக்காக இருக்கும். அதுதான் வந்து இப்போ வெஸ்டர்னில் வந்து ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது, ஒரு மாதிரி ஹார்டாக இல்லாமல் அதனுடைய பேக் குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இந்த டிசைன் தான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப ஹைலைட், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இதனுடைய ஜிப்பும் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஸ்மூத்தாக இருக்குது. இதுலேயும் மூணு கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம். இது வந்து நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்லை ஆஃபீஸ்க்கோ போட்டுட்டு போகும்போது கண்டிப்பாக உங்களோட அவுட்ஃபிட்டை இது யூனிக்காக காட்டும். அண்ட் இதனுடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 864 ரூபீஸ். இதில் பார்க்கும்போது ரொம்ப ராயலாக இருக்குது. அண்ட் ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு டீஃபாவில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. ஸோ ஒரு ஒருத்தவங்க வந்து எனக்கு பெரிய ஹேண்ட்பேக் வேண்டாம், கொஞ்சம் குட்டியாக வேணும், பட் ஸ்லிங்காகவும் வேண்டாம், எனக்கு ஹேண்ட்பேக் தான் வேணும்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கான கலெக்ஷன் தான் இது. இதனுடைய டெக்ஸ்சர் ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. அந்த பிங்க்கு பார்க்கும்போதே ரொம்ப ராயலாக இருக்குது. உள்ளே வந்து ரெண்டு கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் குட்டி பேக் தான், ஸ்மாலாக ப்ரிஃபர் பண்ணுறவங்க கண்டிப்பாக இது யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க ஜிப் குவாலிட்டி எல்லாம். அண்ட் இதனுடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 640 ரூபீஸ். ரொம்ப சூப்பராக இருக்குங்க லெதர். யூஸ்வலாக நீங்கள் வந்து லெதர் பேக்ஸ் வெளியில் வாங்கினா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், பட் டீஃபாவை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ காசு இல்லை. இப்போது அடுத்து நான் உங்களுக்கு ஒரு ஸ்டைலான ஹேண்ட்பேக் காட்ட போகிறேன். இது எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல, ஆக்சுவலாக பார்த்தோன்னே ரொம்ப ராயலாக இருக்குது. இதனுடைய பேட்டர்னும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ராயலாக இருக்குது. இந்த மேக்னெட் ஃபிட்டாக இருக்கட்டும், அண்ட் இந்த ஜிப்பு பாருங்களேன் அப்படியே கர்வ் மாதிரி ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. அண்ட் லெதர் வந்து சூப்பர் குவாலிட்டியாக இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லிங்கும் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி கீச்செயினும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம், இல்லைனா டிஸ்டச் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்லிங்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு சேம் மேட்ச் கலரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. இது கண்டிப்பாக இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா பார்ட்டியில் உங்கள்தான் பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பேக்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஒரு பார்ட்டிக்கு சூப்பரான அவுட்ஃபிட்டில் மேட்ச் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். இதனுடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1046 ரூபீஸ். உண்மையாகவே 1000 ரூபீஸ்க்கு வந்து இது ரொம்ப ரொம்ப குவாலிட்டியான பேக்கு, ரொம்ப நீட்டாகவும் இருக்கும், லுக்காகவும் இருக்கும். இதை அடுத்து எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா யூனிக்கான கலெக்ஷன். அதனுடைய கலர் பாருங்களேன், நார்மலாக பிங்க்கும் இல்லாமல் லாவெண்டரும் இல்லாமல் அழகாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கோல்டன் செயின் வந்து இந்த பேக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இதனுடைய ஹேண்டில் ஆகட்டும், இதை நார்மலாக ஸ்டிச் பண்ணாமல் அழகாக செப்பரேட்டாக வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க, ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இது உள்ளேயும் பார்த்தீங்கன்னா கோல்டன் வர்க்ஸ் இருக்குது, ப்ளஸ் சேம் கலரில் லெதர் வச்சுருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு செப்பரேட் கம்பார்ட்மெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அழகாக உங்களோட மேக்கப் திங்ஸு, உங்களுக்கு என்னென்ன சின்ன சின்ன திங்ஸ் வேணுமோ இதில் அழகாக கேரி பண்ணிட்டு போகலாம். ஒரு பார்ட்டிக்கு போகும்போது கண்டிப்பாக இந்த பேக் வந்து ரெக்கமெண்டபிள். ஸோ இதனுடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1999 தான். இவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல. அண்ட் இதனுடைய டெக்ஸ்டர் ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு ஒரு ஒரு பேக்கும் எடுக்கும்போதும் அதனுடைய ப்ரைஸுக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டி என்னால் ஃபீல் பண்ண முடியுது.
இதுலேயுமே வந்துட்டு இந்த கிட்டி மாதிரி கோல்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப இந்த ஹேண்டில்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஜிப்பும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. உள்ளே மூணு கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் நிறைய திங்ஸ் வச்சு எடுத்துகிட்டு போகலாம். உள்ளே இன்னொரு ஜிப் கொடுத்துருக்காங்க. அண்ட் கண்டிப்பாக இந்த பேக்ஸ்லாம் வந்து ரொம்ப நாள் லைஃப் வரும். என்னடா இவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து வாங்குறமே எப்படி இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? கண்டிப்பாக இது ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. இதனுடைய ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2199. வாவ். இப்போ நீங்கள் ஒரு ஹேண்ட்பேக் வந்து வெளில போய் வாங்கணும், லெதர் பேக் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நார்மலாக அது வந்து ஒரு 3000-3500 இல்லாமல் நல்ல லெதரில் பேக் வாங்க முடியாது. மேபி டியூப்ளிகேட் நீங்கள் வாங்கலாம், பட் இங்கே இருக்கிறது எல்லாமே சூப்பர் குவாலிட்டியில் இருக்குது, ப்ரைஸ் கம்மியாகவும் இருக்குது. ரொம்ப ட்ரெண்டியாக இருக்குல்ல. ஆக்சுவலாக காலேஜ் கோயிங் கேர்ள்ஸு இல்லைனா ஏதாவது பார்ட்டிக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸோட வெளில போகிறவங்க அந்த மாதிரி இருக்கவங்களாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பேக்ஸ் எடுத்துகிட்டு போகணும், யூனிக்காக தெரியணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கான பேக் தான் இது. இதனுடைய அப்படியே அந்த சோல் ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா எந்த எஜ்லேயுமே வந்து பிஞ்சு வரல. யூஸ்வலாக வந்து லெதர் பேக் குவாலிட்டி இல்லை அப்படின்னா இங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பிஞ்சு வந்திருக்கும். பட் இது வந்து அந்த மாதிரி எதுவுமே டயர் ஆகலை, ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் இதனுடைய ஷேப்பும் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது. இதுலேயும் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்லிங் கொடுத்துருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. இதனுடைய ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1233 ருபீஸ். ஒரு அப்படியே செம்ம ஸ்டைலிஷான லுக்கில் இருக்குல்ல. இப்போ அடுத்து உங்களுக்கு நான் இந்த பேக் காட்டப்படுறேன். ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க பாருங்களா, பேக் சைடு எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஃபுல்லாகவே கோல்டு மெட்டலில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் செம்ம சூப்பராக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பனில் வந்துட்டு ஜிப் இல்லாமல் ஒரு கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஈஸியாக வந்து ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இந்த பேக் எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் இதனுடைய ஜிப்பு பார்த்தீங்கன்னா மேலே மட்டும் இல்லாமல் இந்த எஜ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த டோட்டல் பேக்கே வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஸ்பேசியஸாக இருக்குது பாருங்களேன். நார்மலாக பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சின்ன பேக் மாதிரி இருந்தது, பட் இது வந்து எவ்வளோ ஸ்பேசியஸாக இருக்குது. இந்த எண்டில் இருந்து இந்த எண்டு வரைக்கும் ஜிப் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் நிறைய திங்ஸ் வச்சுக்கலாம். அண்ட் இதுலேயுமே வந்து ரெண்டு ஸ்லிங் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஷார்ட்டாகவும் போட்டுக்கலாம், லாங்காகவும் போட்டுக்கலாம், நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ இந்த பேக்கோட ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் 1233. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ஏதாவது திங்ஸ் நிறையா வச்சு எடுத்துகிட்டு போகணும், பேக் குட்டியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பேக் கண்டிப்பாக நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். இது பார்த்தோன்னே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அதுக்கு மேபி ரீசன் வந்து இதுவாக தான் இருக்கும். இது வந்து நார்மலாக ஒரு ரோஸ் தனியாக வாங்கி அட்டாச் பண்ணாமல் இதனுடைய லெதர்லேயே வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க, அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டிசைன் வந்து இந்த பேக்கை ரொம்ப ஹைலைட்டடாக காட்டுது. அண்ட் ரொம்ப மைன்யூட்டாக ஒர்க் பண்ணியிருக்கிறதும் தெரியுது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பேசியஸாக இருக்குது, நீங்கள் எவ்வளோ திங்ஸ் வேணாலும் இருக்கலாம். அண்ட் இதில் ஜிப்பும் பார்த்தீங்கன்னா நான் அப்ளே காமிச்ச மாதிரி இந்த எண்ணிலருந்து இது வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த பேக்கோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1233. பா, என்ன எவ்வளோ பேக் கலெக்ஷன்ஸ் இருந்தால் நம்ம எப்படி தாங்க வாங்குது. உங்களுக்கு இன்னொரு பேக் காட்ட மறந்துட்டேன், அப்படி எப்படி வாங்க. ஸோ இதுதான் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க இஸ்மியாக்கி பேக்ஸ். இது அப்படியே ரேடியம் மாதிரி ரொம்ப அப்படியே வைப்ரண்ட்டாக இருக்கும். நைட்லாம் வெளியில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா சூப்பராக இருக்கும். அண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப சூப்பரான பேக்கு. இதில் வந்துட்டு இந்த மாதிரி புஷ் ஒன்று வச்சுருக்காங்க, மேக்னெட் புஷ் வச்சுருக்காங்க. இது நல்ல ஸ்பேஷியஸாகவும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேக்ஸ் வந்து இப்போ இருக்க நிறையா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், ஐடி கோயிங் கேர்ள்ஸ் ஆகட்டும் நிறைய ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப யூனிக்காக இருக்குது. ஸோ இது நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு போகும்போது கண்டிப்பாக எல்லோரும் உங்களை நோட் பண்ணுவாங்க. இதனுடைய ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1599. இஸ்மியாக்கி பேக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குது. இப்போ வந்து அதை விட கொஞ்சம் சின்ன ஹேண்ட்பேக் காட்ட போகிறேன். இது ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. இதனுடைய டிசைன்ஸு, அதை ஸ்டிச் பண்ணியிருக்கிறது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் ஜிப்பும் பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஜிப்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக வந்து பிஞ்சு போகாது. அண்ட் இதனுடைய ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. செப்பரேட்டாக ஸ்லிங் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சேம் பேட்டர்ன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்லிங்லேயும் ரெண்டு ஸ்லிங் இருக்குது. இதில் இருக்க கலர்ஸ் எல்லாமே வந்து இந்த பேக்கு மேட்ச் ஆகும். நீங்கள் நார்மலாக இது ஹேண்ட்பேக் மாதிரி இல்லாமல் ரெண்டு வேரியஸ் சைஸில் நீங்கள் ஸ்லிங்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேக்கோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1599. செம்மையாக இருக்குங்க. இதில் வந்து நிறைய குவாலிட்டிஸ் இருக்குது, ஒயிட் இருக்குது, அண்ட் இன்னும் பேக் பேக்ஸில் வந்து நிறைய இருக்குது. இப்போ வந்து நான் இன்னும் உங்களுக்கு வேறு ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ் காட்ட போகிறேன். Yeah.
இப்போ சின்ன ஹேண்ட்பேக்ஸ் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் நான் நிறைய வச்சு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஹேண்ட்பேக். யூஸ்வலாக வந்துட்டு லெதர் பேக்னாவே கண்டிப்பாக இந்த மாதிரி கலர்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு ஆப்டான பேக் தான் இது. இதனுடைய லெதர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அண்ட் ஜிப்பும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. ரெண்டு கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, எல்லாமே ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது. நீங்கள் நிறைய நிறைய திங்ஸ் வச்சு எடுத்துகிட்டு போகலாம். இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு இந்த ஹேண்டில் மட்டும் கொடுக்காமல் எக்ஸ்ட்ரா ஹேண்டிலும் கொடுத்துருக்காங்க. ஸ்லிங்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் பேக் சைடும் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஜிப் கொடுத்துருக்காங்க. இந்த பேக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது அண்ட் இது நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு அழகாக சூப்பராக எலகண்ட்டாக எடுத்துகிட்டு போகலாம். இதனுடைய ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 900 ருபீஸ். கண்டிப்பாக இந்த குவாலிட்டியில் இவ்வளோ பெரிய பேக் வந்து 900ல் வாங்க முடியாதுங்க. இந்தியாவோட பெஸ்ட் ப்ரைஸ் டீஃபா மட்டும்தான். எனக்கு அடுத்து இன்னொன்று பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சது இது தான். ஒயிட் பேக் வந்து எப்போவுமே நமக்கு இன்னும் கொஞ்சம் ராயலாக காட்டும். பிளாக் எந்தளவுக்கு நம்மளை ராயலாக காட்டுமோ அந்தளவுக்கு ஒயிட்டும் காட்டும். ஸோ மேக்ஸிமம் நான் வந்து எப்போவுமே ஒயிட் ப்ரிஃபர் பண்ணுவேன். இதனுடைய ஸ்பேஸ் பற்றி பார்க்கணுன்னா நீங்களே பாருங்கள், ரொம்ப நிறைய திங்ஸ் நீங்கள் வச்சு எடுத்துகிட்டு போகலாம். ஒரு வாட்டர் பாட்டிலேருந்து ஒரு ட்ரெஸ்லேருந்து நீங்கள் குட்டி ட்ரிப் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பேக் வந்து ரொம்பவே ப்ரிஃபரபிள். இந்த ரேக் மட்டும் இல்லாமல் இங்கே வந்து மேக்னெட் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 கம்பார்ட்மெண்ட். இந்த மேக்னெட் ஒன்று இருக்குது, இந்த ஜிப் ஒன்று இருக்குது, இங்கேயும் வந்து மேக்னெட் இருக்குது. இதனுடைய ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2199. ரொம்ப சூப்பரான பேக்குங்க, செம்ம அழகாக இருக்குது அண்ட் இதனுடைய ஷேப் வந்து மற்ற பேக்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா இது பார்த்தோன்னே வந்து நார்மலாக பிளைன் லெதர் மாதிரி இல்லாமல் ஒரு ஜிக்ஸாக்காக ஒர்க், ஒரு டைமண்ட் ஷேப் மாதிரி இருக்குது அண்ட் இந்த கோல்டன் வந்து இதுக்கு ரொம்பவே அழகான லுக் கொடுக்குது. ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 ஜிப்ஸ் இருக்குது. நிறைய திங்ஸ் நீங்கள் வைக்கலாங்க ஒரு ஹேண்ட்பேக்குள்ளே. இது வந்து இந்த கம்பார்ட்மெண்ட் தனியாக இருக்குது அண்ட் சென்டரில் இருக்கிறது ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேக் நல்லாவே ஸ்பேஸியஸாக இருக்கும். எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. நீங்கள் வந்து ஒரு சர்டிஃபிகேட்ஸு அந்த மாதிரிலாம் இதில் அழகாக நீங்கள் மடங்காமல் எடுத்துகிட்டு போகலாம். அந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காங்க சென்டரில். ரொம்ப அழகாக இருக்குது. இதனுடைய ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1280 ருபீஸ். இதை எனக்கு வந்து நான் ரொம்ப ட்ரெடிஷ்னலான பேக்ஸ் யூஸ் பண்ணுவேன், லெதர் இல்லாமல் ஜூட் பேக்ஸ் வந்து நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்களுக்கான கலெக்ஷனும் இருக்குது. ஸோ இந்த ஜூட் பேக் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. யூஸ்வலாக வந்து ஜூட்டில் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்க மாட்டாங்க, பட் இதில் ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. தனித்தனியாக நூல் எதுவுமே வெளியில் வராமல் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது அண்ட் இதனுடைய ஹைலைட்டே வந்து இதனுடைய ஷேப் தாங்க. இப்படி ஒரு பேஸ்கெட் மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. இதனுடைய ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 380 ருபீஸ். காட்டன் சாரீக்கோ இல்லை ஒரு மாதிரி ட்ரெடிஷ்னல் குர்த்தாக்கெலாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறையா காலேஜ் போகிறவங்கலாம் வந்து இதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஜிப் இருக்குது, நிறைய ஸ்பேஸ் இருக்குது, நிறைய நீங்கள் வச்சுக்கலாம். இதில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது அண்ட் கலர்ஸும் இருக்குது. இது தொடும்போதே தெரியுது அந்த ஜூட்டோட குவாலிட்டி ரொம்ப சாஃப்டாக இருக்குது அண்ட் இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே வைப்ரண்ட் கலரில் இருக்குது. இங்கே வந்து செக் டிசைன்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய நிறைய டிசைன்ஸ் வந்து ஜூட்டில் இருக்குது அண்ட் இதனுடைய ஹைலைட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டோன்ஸ், இது வந்து இந்த பேக்கு ரொம்ப ஹைலைட்டடாக இருக்குது. இதில் வந்து சிங்கிள் ஜிப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சிங்கிள் ஜிப்போட பர்பஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு கிளாத்து, ஒரு ட்ரிப்புக்கு போகிற ட்ரெஸ் எல்லாமே சூப்பராக இதுக்குள்ளே வச்சு எடுத்துகிட்டு போகலாம். கண்டிப்பாக இது வந்து நீங்கள் வெளியில் போகிறதுக்கு யூஸ் பண்ணலாம். இதனுடைய ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 399 ருபீஸ். வாங்களே, நான் உங்களுக்கு இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹேண்ட்பேக் கலெக்ஷன் காட்ட போகிறேன். இப்போ வந்து யூஸ்வலாக கிளிட்டரிங்காக போட்டுட்டு போகிறது வந்து ரொம்பவே ஃபேஷனாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி பேக்ஸ்லாம் வந்து நமக்கு ஆன்லைனில் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது, பட் இங்கே டீஃபாவை பொறுத்த வரைக்கும் கம்மி ப்ரைஸில் செம்ம குவாலிட்டியில் கொடுக்குறாங்க. இந்த டீட்டெயில்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களுக்கு கிராக் விழுகாது, சீக்கிரம் பிஞ்சு போகாது, இந்த குவாலிட்டி வந்து இப்படியே மெயின்டைன் ஆகும் அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜிப் வந்து ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த கலருமே வந்து நார்மல் கோல்டன் இல்லாமல் ரொம்ப அடிக்கிற கோல்டன் இல்லாமல் கொஞ்சம் பிளாக் மிக்ஸ்டில் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் நிறைய திங்ஸ் வச்சுக்கலாம். இப்போ ஒரு ட்ராவலுக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து ப்ரிஃபரபிளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பேபிஸ் வச்சுருக்கவங்களுக்கு அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இது கண்டிப்பாக ப்ரிஃபரபிளாக இருக்கும். இதனுடைய ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 690 ருபீஸ். அழகில் இதில் வந்து இந்த கலர் மட்டும் இல்லாமல் பிங்க்கு, சில்வர், பிளாக்கு நிறைய வச்சுருக்காங்க அண்ட் அதில் இன்னொன்று சொல்லணுன்னா இந்த ஃபர் பேக்ஸ்.
இந்த மாதிரி ஃபர் பேக்ஸ் யூஸ் பண்ணாவே வந்து கண்டிப்பாக அவங்க நிறைய செலவு பண்ணியிருப்பாங்கப்பா இந்த பேக்கு அப்படிங்கிற தாட் தான் நமக்கு வரும். பட் இந்த பீஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப குவாலிட்டியான ஃபர் இருக்குது, ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது பேக்கு. ஆக்சுவலி இது தொடும்போதே நல்லா அப்படி சாஃப்டாக இருக்குது. பட் இதனுடைய ரேட்டு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஷாக் ஆகிடுவீங்க. ரொம்ப ரொம்ப கம்மிங்க, ரொம்ப ரொம்ப கம்மி. ஜஸ்ட் 944 ருபீஸ். 944 ருபீஸ்க்கு இந்த மாதிரி ஒரு பேக் வந்து கண்டிப்பாக வாங்கவே முடியாது. இந்தியாவோட பெஸ்ட் ப்ரைஸ் வந்து டீஃபா தான். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக இந்த பேக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸுங்க. இதில் இந்த ஃபரில் வந்து இந்த கலர்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சீட்டா டிசைன்ஸ் இருக்குது. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஸோ இந்த ஹேண்டில் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கோல்டன் மிக்ஸ்டு லெதர் வந்துச்சுன்னா ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும், ராயலாக இருக்கும். ஸோ அது வந்து இந்த ஃபருக்கு மேட்ச் பண்ணியிருக்கிறது இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இது ரொம்ப சாஃப்டாக இருக்குது, உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த ஃபர் கீழே விழுகாது, பிஞ்சு போகாது, நல்லா இருக்குது. அண்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா செம ஸ்பேசஸாக கொடுத்துருக்காங்க, அழகாக உங்களோட திங்ஸ் வச்சு எடுத்துகிட்டு போகலாம். இங்கே தனியாக கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதனுடைய ஜிப்பும் வந்து சூப்பராக இருக்குது, சாஃப்டாக இருக்குது. இதனுடைய ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேம் 944 ருபீஸ். அழகாக இருக்குல்ல, சேம் இதுவும் அதே மாதிரி தான், 944 ருபீஸ். எனக்கு இவ்வளோ காஸ்ட்லியாக ஃபர் பேக் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் கம்மி ப்ரைஸில் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கும் டீஃபால கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா சேம் ஃபர் தான், ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அண்ட் இதில் வந்து உள்ள மேக்னெட் ஃபிட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 299 ருபீஸ். இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது, ஸோ ஃபர் பேக் பிடிக்கிறவங்க கம்மியான ப்ரைஸில் கூட நீங்கள் டீஃபால பர்ச்சேஸ் பண்ணலாம். உங்களுக்கு அடுத்து நான் என்ன காட்ட போகிறேன் அப்படின்னா ஒரு ட்ராவல் ஃப்ரெண்ட்லி பேக் தான் நான் காட்ட போகிறேன். இப்போ வந்து ஏதாவது ஷூட்ஸ்க்கோ இல்லை நீங்கள் ஏதாவது ட்ராவல் பண்ணும்போது நிறைய திங்ஸ் நான் வச்சு எடுத்துகிட்டு போகணும், பட் அது வந்து ரொம்ப காஸ்ட்லியான பேக்கில் எடுத்துகிட்டு போக முடியாது. சப்போஸ் அது சிந்தர் மாதிரி அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா இந்த பேக் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். இதனுடைய ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 399. ஸோ இதில் வந்து ஸ்பேஷியஸாக இருக்கிறதுனால நீங்கள் எக்கச்சக்கமாக பொருள் எடுத்துகிட்டு போகலாங்க. அண்ட் இதனுடைய குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் இதனுடைய ஸ்டிச் பார்த்திங்கன்னா இந்த ஹேண்டில் இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ வெயிட்டாக நீங்கள் எடுத்துகிட்டு போனாலும் சீக்கிரம் பிஞ்சு போகாது, அந்தளவுக்கு இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ சம்டைம்ஸ் வந்து கோயிலுக்கெலாம் ட்ரிப் போவாங்கல்ல, பெரியவங்களுக்கெலாம் இந்த மாதிரி பேக்ஸ் வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு பிக் ஷாப்பர் எடுத்துகிட்டு போகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு போனால் ரொம்பவே குவாலிட்டியாக இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ இதனுடைய ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 399 ருபீஸ். இதில் நீங்கள் பெட்ஷீட்லேருந்து குட்டி பில்லோலேருந்து எல்லாமே எடுத்துகிட்டு போகலாம். இந்த பேக் கலெக்ஷன் வந்து இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறையா இருக்குது, வாங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது நான் உங்களுக்கு டீஃபால் இருக்க இன்னுமே குவாலிட்டியான சூப்பரான பேக் கலெக்ஷன் தான் காட்ட போகிறேன். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் இது. இது ரொம்ப அழகாக இருக்குது, நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு எடுத்து போகும்போது கண்டிப்பாக இது யூனிக்காக இருக்கும். அண்ட் இதில் ஸ்பெஷாலிட்டி வந்து இந்த கிட்டி, இந்த கோல்டன் கலர் தான். இது வந்து நீங்கள் வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைனா ரிமூவ் பண்ணிக்கலாம், அந்த ப்ராசஸில் தான் இது கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல இந்த கோல்டன் செட்டப் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த பேக் பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லிங்கும் தனியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் உள்ளே வந்து ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்குது. இந்த ரேக்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பர் குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. இதனுடைய ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2199 ருபீஸ். ஸோ இதில் இந்த ஒயிட் மட்டும் இல்லாமல் ப்ளூ, கிரே, எல்லோ அந்த மாதிரி நிறையா கலர்ஸ் இருக்குது. அண்ட் எனக்கு இந்த கலர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஒரு மாதிரி ரெட் வந்து கார்பெட் லுக்கில் செம்ம அழகாக இருக்கும். அதுலேயே வந்து இந்த கோல்டன் டிசைன்ஸ் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதனுடைய டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா அந்த லெதர் குவாலிட்டி ரொம்ப அப்படியே ஹார்டாக சூப்பராக இருக்குது, அவ்வளோ சீக்கிரம் வந்து இது பிஞ்சு போகாது. அண்ட் இதில் உள்ள பார்த்திங்கன்னா அதே மாதிரி செப்பரேட்டாக ஸ்லிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வர நிறைய ஹேண்ட்பேக்கு ஸ்லிங்ஸ் இருக்குது, ஸோ நீங்கள் ஹைட் வேரியன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து செப்பரேட் டிசைன்ஸும் கொடுத்துருக்காங்க, கம்பார்ட்மெண்ட்ஸும் இருக்குது. அண்ட் பேக் சைட்லேயும் உங்களுக்கு ஒரு ஜிப் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேக்கோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் 2199 ருபீஸ். இப்போது இன்னும் ஒரு அழகான ஒரு பேக் காட்ட போகிறேன். இந்த மாதிரி பவு இருக்க பேக்ஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்ல, இது நீங்கள் சூப்பராக டிசைன் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அது போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி பேக்ஸ் யூஸ் பண்ணுறது ட்ரெண்டியாக போயிட்டுருக்கு. அண்ட் இதில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஸ்லிங்ஸும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இது எந்த அளவுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் உள்ள வந்து ஜிப்ஸு அண்ட் மொபைல் வைக்கிறதுக்கு, காயின் வைக்கிறதுக்கு எல்லாமே இருக்குது.
ஸோ இந்த மாதிரி ஒரு பவ் வச்ச ஒரு பேக், ரிப்பன் இருக்க பேக் நீங்கள் போட்டுட்டு போகும்போது உங்களோட லுக்கு இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பீஸோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1322 ருபீஸ். இந்த ஹேண்டிலே பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஒரு இடத்துக்கு போகும்போது அழகாக இப்படி எடுத்து போய்க்கலாம், செம சூப்பராக இருக்கும். அண்ட் இதனுடைய குவாலிட்டி பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ரொம்ப ரொம்ப ராயலாக இருக்குங்க. உள்ளே இருக்க திங்ஸ் எல்லாமே அந்த ஜிப்பில் இருந்து அதனுடைய கலர்லேருந்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து ஸ்லிங்ஸ் இருக்குது. அண்ட் இதில் மொபைல் வைக்கிறதுக்கு, காயின் வைக்கிறதுக்கு எல்லாமே இருக்குது. அண்ட் இந்த இதுப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹேண்டில் வந்து கைக்கு ஹர்ட் ஆகவே இல்லை. யூஸ்வலாக வந்து ஒரு மெட்டல் ஹேண்டிங் இருந்து அதில் வெயிட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் உங்களுக்கு கை வலிக்கும். பட் இது வந்து நல்ல மோல்டு டைப்பில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதனுடைய ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில் தாங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. இதனுடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2199. இதுலேயும் உங்களுக்கு நிறையா கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இப்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எனக்கும் வேணும், நானும் பர்ச்சேஸ் பண்ணும் இந்த ப்ரைஸில் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் டைரெக்டாக எங்கள் ஷாப் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அண்ட் நான் வந்து வெளியூரில் இருக்கேன், வேறு கண்ட்ரியில் இருக்கேன், ஆனால் எனக்கும் பர்ச்சேஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் சொல்கிற நம்பருக்கு வீடியோ கால் பண்ணுங்கள், 8015911018. ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் வீடியோ கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்க எந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தாலும் அவங்க ஷிப் பண்ணி தருவாங்க. அண்ட் நான் வந்து இதே மாதிரி எபிசோட்ஸில் உங்களுக்கு டிஃபாவில் இருக்க நிறைய ப்ராடக்ட்ஸ் பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா டிஃபா லைவ் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணும், அண்ட் டிஃபா லைவ் இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து ஃபாலோ பண்ணும். கண்டிப்பாக நெக்ஸ்ட் எபிசோடில் இன்னும் சூப்பரான ப்ராடக்ட்ஸ் பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். பாய்.